वेलकम टू स्टार पॉलिस अकाडमी अनेवरुक्कुम वणक्कम नमक्कु पीसी का क्वेश्चन डिस्कशन वह पातीटो सिक्स स्टैंडर्ड सिविक्स नम आलरे और मूणु पार्ट पातम इन 20 to 25 क्वेश्चन वो क्लास पाक नेक्स्ट लेसन फर्स्ट क्वेश्चन इंडिया और सेकुलर स्टेट अदा मद चार्बट्र नाडु एना नम्म नाट्टुल எந்த மதத்தையும் வந்து தூக்கி பிடித்து ஆட்சி நடக்காது அதான் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு செகண்ட் ஒன் சரியானவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு மூணு கூற்று கொடுத்து ஃபஸ்ட்டு 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது ஓகேவா அப்போ 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை முக்கிய மொழிகள்னால் 122 இந்தியாவின் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத்தியன் ஆகிய நான்கு முக்கிய மொழி குடும்பங்கள் ஆகும் ஓகேவா இந்தியாவில் மொழி குடும்பங்கள் முக்கியமானது எதுன்னா நாலு அந்த நாலு கொடுத்துருக்காங்க இதுவும் சரியானது தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும் அப்போது அனைத்தும் சரி ஓகேவா தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழி ஆகும் நெக்ஸ்ட் நமக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க அதாவது புகழ்பெற்ற நடனம் அது எந்த மாநிலத்தை சார்ந்தது குஜராத்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தாண்டியா ராஜஸ்தான் என்பது கல்ஃபேலியா அப்படிங்கிற நடனம் தான் ராஜஸ்தானில் புகழ்பெற்ற நடனம் இது உத்தரப்பிரதேசத்தில் ராசல்லா உத்தரப்பிரதேசத்தில் ராசல்லா உத்தரகாண்டில் சோலியா ஓகேவா அப்போ எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த நடனம் வந்துட்டு புகழ்பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் அனைத்துமே சரியாக இருக்குது அப்போ 1, 2, 3, 4 நமக்கு சரியானது நெக்ஸ்ட் ஒன் கிராம ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு கிராம ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவரையும் தேர்ந்து தான் எடுப்போம் பகுதி உறுப்பினர்களையும் தேர்ந்து தான் எடுப்போம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் அதாவது கவுன்சிலரையும் தேர்ந்து தான் எடுப்போம் அப்போது கிராம ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யாருன்னு கேட்டால் நமக்கு இவை அனைத்தும் சரியானது நெக்ஸ்ட் ஒன் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு தான் உள்ளாட்சி அமைப்பு ஏன்னா கிரவுண்ட் லெவலில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதை ஆராயறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் உள்ளாட்சி அமைப்பு அதனால தான் நமக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒடியா எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது கிளாசிக்கல் லாங்குவேஜாக ஒடியாவை எந்த ஆண்டு அறிவித்தாங்கன்னா 2014 அப்போது 2005 நமக்கு சமஸ்கிருதம் ஓகேவா 2005 நமக்கு சமஸ்கிருத மொழி 2008 கன்னடமும் தெலுங்குவும் அப்போ 2004 தமிழ்மொழி செம்மொழியாக முதன் முதல்ல அறிவித்தாங்க 2005 சமஸ்கிருதம் 2008 கன்னடம் மற்றும் தெலுங்கு 2014 ஒடியா 2013 மலையாளம் ஓகேவா இதில் வந்துட்டு நமக்கு கன்னடமும் தெலுங்கு வந்துடும் இதில் நமக்கு சமஸ்கிருதம் அப்போ இந்தந்த ஆண்டில் இதெல்லாம் நமக்கு செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குவது இந்தியா தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற நடனம் என்னன்னு கேட்டிருக்காங்க கும்மி ஒயிலாட்டம் தப்பாட்டம் இந்த மூணுமே தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனம் என்னென்னா கும்மி ஒயிலாட்டம் தப்பாட்டம் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன எத்தனை யூனியன் பிரதேசங்கள் யூனியன் டெரிட்டரி உள்ளனா 28 மாநிலங்கள் இருக்குது 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா அப்போது ஒரு ஒரு கண்டத்துக்கு தேவையான அனைத்து இயற்கை சார் அமைப்புகளும் இந்தியாவில் இருக்குது அதனால தான் இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க மிக அதிக மலைப்பொழிவு உள்ள மௌசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மேகாலயா இப்போ மிக அதிக மலைப்பொழிவு உள்ள மௌசின்ராம் மேகாலயா மாநிலத்தில் உள்ளது நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு சீக்கிய மதம் இருக்குது ஜொராஸ்ட்ரிய மதம் இருக்குது இஸ்லாமிய மதம் இருக்குது கன்ஃபூசிய மதம் தான் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அதாவது எட்டாவது ஷெடியூலில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா 22 ஓகேவா எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஓகேவா கேரளத்தில் தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் அதான் கேரளா இதே மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தில் செவ்வியல் நடனம் இப்போ எப்படி பரதநாட்டியம்னு நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு சொல்கிறோமோ அதே போல் மோகினி ஆட்டம் கேரளாவுக்கு செவ்வியல் நடனம் செவ்வியல் நடனம்னா அவங்களுடைய பாரம்பரிய நடனம் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள்
டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. அந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற சொற்றொடரையே உருவாக்கியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், பிஎஸ் ஸ்மித் இந்தியாவை என்ன சொன்னார்? இனங்களின் அருங்காட்சியகம். ஏன் அப்படி சொல்கிறான்னா, பல வகைப்பட்ட இனங்கள் உள்ள மக்கள் இங்கே வாழ்கிறாங்க இந்தியாவில், அதனால தான் இனங்களின் அருங்காட்சியகம் என்ற இந்தியாவை அழைத்தவர் பிஎஸ் ஸ்மித் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பகுதியின் எந்த நடவடிக்கைகளை காலநிலைகளை பெரிதும் பாதிக்கிறது அப்படின்னா, பொருளாதார நடவடிக்கைகள் தான் காலநிலைகளையும் பெரிதும் பாதிக்கும். எனக்கு அந்த சிவிக்ஸில் இருக்க புக் இருக்க லெசனை படிச்சுட்டு இந்த புக் பேக் கொஷின்ஸோட இது பார்த்தா நான் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மிகவும் குறைந்த மழைப்பொழிவுல ஜெய்சல்மார் எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தான். நமக்கு அதிகமாக மழைப்பொழிவு தரக்கூடிய மவுசின்ட்ராம் எங்கே இருக்குது? மேகாலயாவில். அப்போ அதிகமாக இருக்கிறது மேகாலயாவில், கம்மியாக இருக்கிறது ராஜஸ்தானில். ராஜஸ்தானில் ஜெய்சல்மார்ங்கிற பகுதி, மேகாலயாவில் மவுசின்ட்ராம் இடத்துல அதிக மழைப்பொழிவு. நெக்ஸ்ட் ஒன், தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. நம்ம முன்னாடி அந்த செம்மொழி இது ஒடியா அது கொஷின் பார்க்குறப்பவே பார்த்தோம் இல்லையா, 2004. அப்போ 2005 சமஸ்கிருதம், 2008 கன்னடமும் தெலுங்குவும், 2013 மலையாளம், 2014 அந்த ஒடியா மொழி. நெக்ஸ்ட் ஒன், பிஹு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஓகேவா, பிஹு திருவிழா வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. நமக்கு ஒரு பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க என்னென்னா, நீக்ரிட்டோக்கள் அப்படின்னா இந்திய இனம். ஓகேவா, இந்திய இனத்துல ஒண்ணு நீக்ரிட்டோக்கள். கடற்கரை பகுதிகளில் என்ன நடக்கும்? மீன்பிடி தொழில் நடக்கும். ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது ஒரு மதம். வேற்றுமை ஒற்றுமைங்கிற கான்செப்ட் உள்ளது இந்தியா. அப்போ 4312. நெக்ஸ்ட் ஒன், கிராம சபை கூட்டம் எந்தெந்த நாள்களில் நடைபெறுகிறது? ஓகேவா, நமக்கு எல்லா இடத்துலையுமே கிராம சபை கூட்டம் 4 நடைபெறும். எப்படின்னா, ஜனவரி 26 குடியரசான நாள், மே 1 உழைப்பாளர்களின் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அதாவது காந்தியின் பிறந்த நாள் என்று. தமிழ்நாட்டில் நமக்கு 6 ஓகேவா, தமிழ்நாட்டில் நமக்கு 6 கொண்டாடப்படும்னு லாஸ்ட் இயரில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா, இன்னும் 2 என்னென்னா, நவம்பர் 1 நமக்கு உள்ளாட்சி தினம், அப்புறம் மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், நீர் தினம். இந்த 2 எக்ஸ்ட்ரா நமக்கு கிராம சபை கூட்டம் தமிழகத்தில் நடைபெறும். அப்போ தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் 6 நடைபெறும். என்ன 2 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், மார்ச் 22 நீர் தினம், தண்ணீர் தினம். நெக்ஸ்ட் ஒன், தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 ஏப்ரல் 24. ஓகேவா, அதான் பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னா ஏப்ரல் 24 சொல்லுவோம். அப்போ நமக்கு 6th சிவிக்ஸில் இருக்க ஃபுல் கொஷின்ஸ், நமக்கு புக் பேக் கொஷின்ஸு ப்ளஸ் இன்டீரியராக முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 7th சிவிக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.